வெஸ்டீஜ் ஹெல்த் அண்ட் வெல்த் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம் இன்று வெஸ்டீஜ் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸான வெஸ்டீஜ் கேனோடர்மாவை பற்றி பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெஸ்டீஜ் கெனோடர்மா. கெனோடர்மா என்பது அடர்ந்த காட்டில் பட்ட மரங்களில் வளரக்கூடிய ஓரரிய வகை சிகப்பு நிற காளான். இது சைனாவில் அதிகமாக தென்படுகிறது. உலகில் 10,000 வகை காளான்கள் உள்ளன. அவற்றுள் 800 வகை காளான்கள் மட்டுமே மனிதன் உட்கொள்ளக்கூடியவை. கெனோடர்மா இவை அனைத்திலும் முதன்மையாக இருப்பதால் மூலிகையின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இது மூலிகையில் ஆன்மீக ஆற்றல் மிக்க மூலிகை என்றும் அழைக்கப்படுகிறது. சைனாவில் கெனோடர்மாவை ரிஷி என்று அழைப்பனர். அதன் அர்த்தம் கடவுளின் மறு உருவம். அதேபோல் ஜப்பானிலும் இது லினி என்று அழைக்கப்படுகிறது. அதன் அர்த்தம் அழிவே இல்லை. பண்டைய காலத்தில் கெனோடர்மாவை அரச குடும்பத்தினர் மட்டுமே உபயோகப்படுத்தினர். ஏனென்றால் இது பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஓர் அரிய வகை காளானாக திகழ்கிறது. நாம் இப்போது கெனோடர்மாவின் நன்மைகளை குறித்து விரிவாக காண்போம். கெனோடர்மாவை நாம் உட்கொள்வதால் இது நம் ஞாபக சக்தியை மேம்படுத்த உதவுகிறது. மேலும் நம் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை குணப்படுத்தவும் உதவுகிறது. கெனோடர்மா நம் உடலில் உள்ள வீக்கம் கட்டிகளை கரைக்கிறது. மேலும் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள், தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகளை குணப்படுத்தவும் உதவுகிறது. கெனோடர்மாவை நாம் உட்கொள்வதால் இது நம் செல்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவுகிறது. மேலும் நம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறது. மேலும் கெனோடர்மா நம் உடலில் உள்ள கழிவுகளை இயற்கையான முறையில் வெளியேற்ற உதவுகிறது. எனவே இத்தகைய நன்மைகள் வாய்ந்த கெனோடர்மாவை நாம் உபயோகித்து நம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம். இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கு மிக்க நன்றி. மேலும் தகவல்களை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் விஷ் யூ வெல்த்.